ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கற்றல் அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இப்போது ஜஸ்ட் நவ் ஆன்சர் கீ வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சிசட் வீடியோவுக்கு நம்ம வந்து ஆன்சர் கீ போட்டுட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் வரல ஸோ இப்போது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் நவு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன் ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு சரி ஒரு தடவை லாகின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் பட் வந்து நம்ம வந்து மூணு நாளைக்கு அப்புறம் தான் வரும் எப்போவுமே லாஸ்ட் இயரும் சரி அது கொஞ்சம் நிமிஷம் சரி அப்படி தான் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்க்கலான்னு பார்த்தா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கமெண்ட்லேயும் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க டக்குன்னு ஆன்சருக்கு வந்துச்சு நான் நோட்டிஃபிகேஷன் மேலே கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு சரி ஒன்றே அப்போது உண்மையுமே வந்துடுச்சு போனான்னு வந்து பார்த்தேன் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ டென்டேட்டிவ் கி ஃபார் நான் முதலுடன் ஏசிசி யூபிஎஸ்சி பிள்ளும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுனா வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒன்று தான் அவங்க வந்து அப்படி அப்டேட் வந்து இது வந்து கிளிக் இங்கே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி வந்து ரீடெரக்ட் வந்துருங்க ஓகேவா ரீடேரக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிஎஸ்இ சி சொல்லிருப்பாங்க பிளஸ் நான் முதல் ஏஐசிஎஸ்இ யூபிஎஸ்சி பிலம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டேட் வந்து எட்டாம் தேதி வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்சர் ஆன்சர்க்கு வந்து ஒன்பதாம் தேதியை கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை நெக்ஸ்ட் டே பட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து நடக்கும் ஓகேவா நம்ம வந்து த்ரீ டேஸு செவன் டேஸ் ஆகும் ஆன்சர் ரிசல்ட் வரதுக்கு இதெல்லாம் வந்து எதை பார்த்து சொன்னோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டு ஸோ அவங்களோட நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல பதினைந்தாம் தேதியாக இருக்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதை வச்சு டுவெல் டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருந்தோம் பட் ஆன்சர் கீ வந்து உடனே வந்து விட்டுட்டாங்க ஸோ நீங்கள் எந்த எங்கேயுமே வந்து தேடவும் வேணாம் நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து எப்பவுமே வந்து கொடுக்குற அந்த விஷயங்கள் தாங்க இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா தனடேஸ் கேன் சேலஞ்ச் ஆன்சர் கி ஹோஸ்டாக நான் முதலும் ஏசிசி

வித் எவிடன்ஸ் உல் பிளேஸ் பிஃபோர் தாரிட்டி வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கா அதாவது நம்ம கொடுத்துருக்குற உங்களோட எவிடன்ஸ் நீங்கள் ஏதாவது சப்போஸ் அனுப்புனீங்கன்னா அதை வச்சு செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க அதே ஆன்சர்க்கு ஸோ எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து வராது அதுக்கப்புறம் ஓகேவா அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த டேட்டில் இருந்து ஸோ அவங்க கொடுத்த லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லாஸ்ட் டேட் ஃபார் செண்டிங் ரெப்ரெசன்டேஷன்ஸ் த்ரூ த மெயில் வந்து பதினோராந்தேதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப ஒன்பது இன்றைக்கி வந்திருக்கா பத்து பதினொன்று ஒரு ரெண்டு நாள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இதில் வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பதினோராம் தேதி வரைக்கும் வந்து ரிசல்ட் வராது அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க ஸோ வந்து பதினொன்றுக்கு அப்புறம் உடனே இப்போ ஆன்சருக்கு எப்படி விட்டாங்களோ ஸோ அது மாதிரி பன்னெண்டு அந்த டேஸ் ஃபிஃப்டீனுக்குள்ளே வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இல்லை ஸோ ஃபிஃப்டின்க்குள்ளே வரல அப்படின்னா இவங்களோட ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து பன்னெண்டு நாள் கழிச்சு தான் வந்து விடுவாங்க ஸோ அந்த பேசிஸில் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ எது எது எங்கெங்கே இப்போ நடக்கா தெரியறதில்லை ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதில்லை கொஷின் பேப்பரே நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது ஆனால் லெவன் வரைக்கும் ரிசல்ட் வந்து வராது ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம இருக்கலாம் ஓகேவா வெனஸ்டே தான் லாஸ்ட்டு ஏழு மணி ஈவினிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸோ அதுக்கப்புறம் வர்றத வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆஃப்டர் செவன் பிஎம் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் நோ அட்டென்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீரீஸ் பிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சீரிஸ் சிக்கும் சீரிஸ் டிக்கும் ஒன்றும் இல்லைங்க இது வந்து கொஸ்டின் சீரிஸ் ஆக்சுவலாக கொஸ்டின் செட் இருக்கும்ல ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன சீரிஸ் செட்டு வந்துருக்கு கொஸ்டின் செட்டுன்னு பாருங்கள் ஏபிசிடின் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ செட் உள்ளவங்க இந்த இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதே பி செட் உள்ளவங்க வந்து அடுத்து இருக்கக்கூடிய இந்த பேஜ் பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கொஸ்டின் டெஸ்ட் புக்ல சீரிஸ்னு சொல்லுவோம்ல அடுத்து சி இருக்கிறவங்க வந்து இந்த பிடிஎஃப் அதாவது பிடிஎஃபில் ஃபோர்த்து பேஜ் வந்து பார்த்துக்கலாம் டி செட்டில் இருக்கிறவங்க வந்து ஸோ வந்து நாலாவது அஞ்சாவது பேஜ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடியது ஸோ ஓகேவா இவ்வளோ தாங்க இதை நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுலையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து இல்லைங்க ஸோ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஏதாவது கொஷின்ஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த கொஷினுமே வந்து டிராப் ஆகலை ஸோ அப்போது வந்து கொஷின் அப்போது பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு ஆனால் இதில் வந்து ட்ராப்பே ஆகலை ஸோ ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து எந்த கொஸ்ட் ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் வந்து கணக்கில் எடுப்பாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சாரி டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் இருக்கும் ஸோ கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் லைவில் வந்து நம்ம வந்து பேசலாங்க கட் ஆஃப் ப்ரொடிஷன் ஓகேவா ஸோ ஒன்று இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு டென் ஓ கிளாக் மேலே வந்து நம்ம ஒரு லைவில் வந்து பேசிடுலாங்க கட் ஆஃப் ப்ரொடிக்ஷனை பற்றி ஓகேவா ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ ஓகேவா நிறைய கேட்டகரிஸில் வந்து இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம லாஸ்ட் ஒரு லைவ் போட்டோம்ல எல்லா டவுட்டையுமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லைவில் வந்து நம்ம பேசிக்கலாம் ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து போனுவீங்க அதுக்கப்புறம் நான் அந்த கமெண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணணும் ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல ஸோ அதனால் நம்ம அதை லைவில் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதை கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கான ஆன்சர் நான் வந்து கொடுத்துருவேன்ல இல்லை ஸோ அதனால நம்ம வந்து லைவ்ல வந்து பேசலாம் ஓகேவா ஸோ லைவ் வேணும் அப்படின்னாலும் கட் ஆஃப் ப்ரெடிஷன் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இல்லை ஓகே வந்து வீடியோவாக போட்டாலும் ஓகே அப்புறம் இல்லை எனக்கு வந்து எப்படினாலும் ஓகே அப்படின்னு வந்து போட்டாலும் நீங்கள் வந்து போடுங்க ஓகேவா நான் எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்திட்டேன் லாஸ்ட்டில் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க ப்ளஸ் வந்து அட்டனன்ஸ் என்ன அதெல்லாமே நான் வந்து படிச்சிட்டேன் ஸோ ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவராலாக ஓவராலாக எக்ஸாமில் வந்து எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒவ்வொரு சென்டர்லேயும் ஒவ்வொரு ஹால்லையும் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க ஸோ சொல்ல போனால் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே போயிருக்குன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ லாஸ்ட் இயர் விட அட்டனன்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஓகேவா இதில் வந்து எல்லாருமே வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போது என்ன அப்படின்னா இதோட அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே போகுது ஸோ வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து ரீச் ஆகுறாங்க சென்டர் வரைக்கும் வர்றாங்க எழுதுறாங்க ஸோ ஓகேங்க அட்டனன்ஸ் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணோம் எல்லா கமிட்டியும் வந்து படிச்சிட்டோம் ஸோ ஓவராலாக செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க ஸோ இதை பற்றி இது எல்லாமே வச்சு நம்ம வந்து பேசலாங்க கொஷின் பேப்பரும் நம்ம வந்து போல் நான் செக் பண்ணேன் ஸோ நிறைய பேர் வந்து மீடியம் வந்து போட்டிருக்கீங்க நிறைய பேர் ஹார்ட் போட்டிருக்கீங்க அதை வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வந்து பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் வந்து என்னோடய ஃபாஸ்டஸ்ட்டு வே அதாவது நிறைய பேர் வந்து சில பேர் குரூப்பில் இருக்கீங்க சில பேர் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கீங்க ஆனால் எல்லாருமே இருக்கிறதில்ல அதனால் தான் இது வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கல்ல எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து மேலே வரும் ஸோ அதை பார்த்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருவீங்கல்ல உடனே அதுக்கு தான் வந்து இந்த வீடியோலாம் வந்து மேக் பண்ணுறதுங்க ஓகேவா ஓகேங்க நெக்ஸ்ட் யூரோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாருங்க இருங்க படிங்க பார்க்கலாங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு செக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்து நம்ம பேசலாங்க ஓகேவா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா கமெண்ட் செக்ஷனில் ஓகேங்க ஓகே மார்க் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சில ஓகே அப்புறம் நான் வந்து இவ்வளோ வருது எனக்கு அப்படின்ட்டு லைட்டாக எனக்கு வந்து இவ்வளோ விருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவது நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ அதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க ஓகேவா நீங்கள் வந்து இவ்வளோ இருந்தே இருக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுப்பேன் ஸோ அதனால் தான் வந்து சொல்கிறேன் ஓகேவாங்க ஸோ ஓகேங்க இவ்வளோ தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு வந்து இதை தவிர என்ன தாட்ஸ் இருந்தாலும் சரி கமெர்ஸ்ட்ஷன் சொல்லுங்கள் ஸோ அடுத்து எப்படி போகிறது ஃபிரெஷர்ஸாக இருக்கீங்க ஸோ அடுத்து யூபிஎஸ்சி வருது ஸோ அதுக்கான ஏம் வந்து எப்படி பண்ணுறது இல்லை அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கலாங்க ஸோ ஓகேங்க பார்ப்போம்